புன்புலால் யாக்கை புரைபுரைகனைய பொன்னிடும் கோயிலா புகுந்து என் இன்பலாம் உருக்கி எளியையாய் ஆண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்புடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனர் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவதில் அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்ப்பவளே உந்தன் புகழ்பாட உலகில் பிறப்படுத்தேன் சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே சொல்லால் உனது புகழ் சொல்ல முடியலையே. தலைவரையா அவர்களுக்கும் கூடியுள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம். சிந்தனை மன்றத்தின் 176 நிகழ்வு தொடங்குகிறது. வழக்கமாக நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் அதில் பேசுவதில்லை, அப்படியென்று ஒரு விதி நாம வகுத்து கொண்டது போல. ஆனால் பாரதியை பற்றி பேசுவது வாரா சொல்லுவது போல வெள்ளக்கட்டியை வாயில் போட்டு ருசியோடு சுவைத்து சாப்பிடுவது போல, அந்த வகையில் பாரதியனுடைய சில வாழ்க்கையில் ஏற்பட்ட சில செய்திகளை தொகுத்து உங்களுக்கு பாரதியின் பின்புலம் என்ற தலைப்பிலே சொல்லலாம் என்று இருக்கிறேன். வழக்கமாக பாரதியை பற்றி பேசுகின்றவர்கள் பாடல்களிலே மேற்கோள்கள் காட்டி அவருடைய அந்த புலமையை பற்றியும் சமுதாய நலன் பற்றியும் தேசிய உணர்வு பற்றியும் பேசுகிறார்கள். அது சரிதான். பல அருமையான நிகழ்ச்சிகளை நடத்தி பழம் பண்பாட்டு பெருமைகளை மீட்டி எடுக்கின்ற ஒரு வேள்வியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை இந்த நகரத்து மக்கள் அறிவார்கள். அந்த வகையில் காந்தியடிகளுக்கு 151 பிறந்த நாள் விழாவை எடுத்து நகரமே போற்றிய அளவு பெருமைப்பட்ட அந்த பவன் தமிழகத்தின் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு விழிப்பை உண்டாக்கிய கவிஞர் பெருமக்களில் முதலணியில் நிற்கின்ற சிலருடைய பட்டியலில் இந்த மகாகவி பாரதியும் இருக்கிறார் என்று அரவிந்தரே சொல்லியிருக்கிறார். யோகி அரவிந்தர் பாரதியாரை பற்றி சொன்னதெல்லாம் தனியாக ஒரு புத்தகமே வந்திருக்கிறது. அந்த வகையில் பவன் தலைவருடைய ஒரு ஆசை, இவ்வளவு பெரிய ஒரு கவிஞனுக்கு வாரா எழுதுகிறார் ஒரு இடத்துல, கீதாஞ்சலியை நாம் போற்றுகிறோம், ரவீந்திரநாத் காந்திக்கு நோபல் பரிசு கிடைத்ததை பெருமையாக கருதுகிறோம், அதில் தவறில்லை. ஆனால் பாரதியின் பாடல்கள் கீதாஞ்சலியினுடைய பாடல்களுக்கு எந்த வகையிலும் குறைந்தது அல்ல என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அந்த பெருமையை இன்று ஒரு 400 கழித்து கூட வாழப்போகின்ற கவிஞர்களில் தலையாய கவிஞனாக இந்த பாரதி இருப்பான் என்று வாராவே வாரா வாரா என்று நான் சொல்லுவது, வா ராமசாமி ஐயங்கார் என்ற ஒரு எழுத்தாளர் பாரதியோடவே இருந்தவர், 10 அவரோடு இருந்திருக்கிறார். அவருடைய அன்றாட வாழ்க்கையை பற்றிய சில செய்திகளை எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார். த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அவர் எம் எழுதியது போல பாரதிக்கு கூட இருந்தவர்களெல்லாம் அப்படி குறிப்பிட்டு எழுதியிருந்தால் இன்னும் எவ்வளவோ செய்திகள் கிடைத்திருக்கும். என்னுடைய குருநாதர் தோரணையா அவர்கள் அந்த சுதேசமித்திரன் அலுவலகத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு பாரதி எழுதிய கட்டுரைகளை எல்லாம் தேடி எடுத்து தூசு தட்டி அதனாலேயே அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அருமையான ஒரு நூலை கொண்டு வந்தார் பாரதி தமிழ். அருட்செல்வர் ஐயாவும் சிஎஸ் அவர்களும் தூரணையாவும் கல்கி போன்ற பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து சென்னை ராயப்பேட்டையிலே பாரதி தமிழ் சங்கம் என்று ஒன்று நிறுவி நடத்தினார்கள். அதில் நானும் சில கூட்டங்களுக்கு கலந்திருக்கிறேன் சென்னையில் இருந்தபோது. அப்படி ஒரு எழுச்சியோடு இருந்த பாரதியை இன்று குறை சொல்லவில்லை, ஆனால் அந்த ஈடுபாட்டோடு பேசுகிறார்களா அவர் அப்படி ஒரு வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று சொல்ல முடியவில்லை. இந்த வாரா முதல் முதலாக பாரதியாரை பார்ப்பதற்காக புதுச்சேரி போகிறார். கொடியாலம் ரங்கசாமி ஐயங்கார் என்பவர் தான் அவரை அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் அரவிந்தருடைய பக்தர். இவர் எப்படியோ திருட்டுத்தனமாக அவரே எழுதுகிறார். என்ன அன்று பிரிட்டிஷ் ஆட்சி பிரெஞ்சு ஆட்சி என்று பிரிந்திருந்த நேரம், அவர்களுக்குள்ள சண்டையினாலே இந்த மக்கள் அங்கிருந்து அங்கே போக முடியாத நேரத்தில்
கஷ்டப்பட்டு போய் பாரதியை கண்டுபிடிச்சிடுறார். ஒரு புஷ் வண்டி என்று சொல்லுகிற ஆள் தள்ளுகின்ற வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு, பாரதியார் வீடு உனக்கு தெரியுமா? தெரியுமே, இந்த மீசை வச்சிருக்கிற எஜமானர் தானே, பாட்டு பாடுவார் என்று அவர் அறிமுகப்படுத்தி கொண்டு கூப்பிட்டு போகிறார். பாரா முதல் முதல்ல பார்க்கும்போது ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டார். நீ யாருன்னு கேட்ட உடனே நான் அப்படின்னு இங்கிலீஷில் ஆரம்பித்த உடனே, எப்பா கூட இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு, அவர் ஆங்கிலத்தில் பொழிகிறாருப்பா இங்கிலீஷில், ஒரு தமிழனாக இருக்க மாட்டான், நீயே பேசுன்ட்டு உள்ளே போயிடுறார். அப்பொழுது தான் பாராவுக்கு அடி அது சொல்கிறார், சவுக்கில் அடித்த மாதிரி இருந்தது. இன்னும் எத்தனை நாளைக்குடா ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோட ஆங்கிலத்திலேயே பேசிகிட்டு இருப்பீங்க, இந்த நாடு உருப்படுமா என்று பாரதி கேட்டார். அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் போய் பாரதி அந்த முதல் முதல்ல அறிமுகத்தை சொல்கிறாரு. அப்புறம் எதுக்காக வந்திருக்கேன் சொல்கிறேன், அரவிந்தரை பார்க்க வந்திருக்கேன். அரவிந்தர் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் கேட்டபோது தான் இப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி, உடனே அவர் மறுநாள் அந்த பாரதியனுடைய தாய்மை உள்ளம் அன்பு உள்ள என்ன பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வந்திருக்கிறியே, காலையில் பல் விளக்குனியா, நேற்று இரவு சாப்பிட்டியா, முதல்ல அது செய்ய என்று சொல்லி, பல நாட்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம், வறுமையினுடைய எல்லை என்ன இருக்கிறதோ அத்தனையும் தொட்டவர் பாரதியார். அதையும் மீறி அவர் உபசரித்து ஒரு கூப்பிட்டு போகிறார் ஒரு இடத்துக்கு, சங்கர செட்டியார் என்று அந்த பெரிய செல்வருடைய வீடு. இந்த முரடனை பார்க்குறதுக்கு இந்த முரடன் வந்திருக்கான் கூப்பிட்டு போனார். அரவிந்தருக்கு பாரதி கொடுத்த தலைப்பு முரடன், தீவிரவாதத்தில் இருந்தபோது ஏற்பட்டது. பாரதி அவங்க கூப்பிட்டு போய் அவங்க அறிமுகப்படுத்துறதெல்லாம் வருது, அது நமக்கு வேண்டாம். பாரதியை பற்றிய சில செய்திகளை பின்புலமாக, அதாவது இன்று நாம் பார்க்கின்ற பாரதி எல்லாம் வளர்ந்து முழுமை பெற்று ஞான ஒளி பெற்ற ஒரு உருவம். ஆனால் அதற்கு பின்னால் அவர் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல வாழ்க்கையில், அது அவராக ஏற்றுக்கொண்ட துன்பங்கள் பல, மற்றவர்கள் தந்த துன்பங்கள் பல என்று சொல்லி அப்படியே போகிறது. பக்கம் 100 இது திருவிக்கா ஒரு பக்கம் சொல்கிறாரு, ஒரு எளிமையான பதங்களை சொற்களை கொண்டு தமிழிலே பாட முடியும் என்று சாதாரண மக்களுக்கும் கூட உணர்ச்சியூட்டியவர் இந்த பாரதியார் என்று சொல்லி, அவரைத்தான் திருவிக்கா தான் முதல் முதல்ல பாரதியார் மகாகவி என்று சொன்னவர். மகாகவி என்று பாரதிக்கு பட்டம் கொடுத்தவர் திருவிக்கா. அதுக்கு பின்னால் தான் பாரா அந்த பட்டத்தை அதையே வைத்து கொண்டு மகாகவி பாரதியார்னு ஒரு புத்தகம் எழுதினார். பாரதி பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. இப்போ அண்மையில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதியார் என்று ராஜம் கிருஷ்ணன் என்ற ஒரு அம்மையார் எழுதினாங்க. அவங்க பாரதியினுடைய எதிர்மறை நிகழ்ச்சிகளை மட்டும் தொகுக்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்குது. ஏனென்றால் பெண்ணுரிமை பேசிய பாரதியார் செல்லம்மாளை கொடுமைப்படுத்திட்டார்னு அவங்களுக்கு ஒரு தவறான எண்ணம். பாரதியாரை கணவனாக ஏற்றுக்கொண்டதால் செல்லம்மாள் பெற்ற இன்பத்தை விட பட்ட துன்பங்கள் ஏராளம் அது வாழ்க்கை காட்டுகிறது. ஆனால் இருவருக்கு இடையே இருந்த அந்த உயிர் பந்தம் பிரிக்க முடியாது. அதையெல்லாம் தொகுத்து எழுதுனா நல்லா இருக்கும் என்று நம்ம சொல்லத்தான் வேணும். அவர் எழுதியிருக்கார் பாரதியில், இதில் முழுமையாக அறிந்தவர்களை நான் முதல்ல வாரா 3 பேர்த்து சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்குங்க அந்த செய்தி. சங்கர செட்டியார் வீட்டுக்கு போய் அரவிந்தரை பார்க்க போனாருன்னு நம்ம சொன்னோம். சென்னையில் இருந்த கிருஷ்ணசாமி ஐயர் என்று ஒருத்தர், வி கிருஷ்ணசாமி, ஏ கிருஷ்ணசாமி என்று 2 பேர், ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், இன்னொருவர் காவல்துறையினுடைய ஆணையராக இருந்தவர். வெள்ளைக்கார அரசாட்சியில் உயர் பதவி வைத்த அவங்க 2 பேரும் பாரதிக்கு மிக நெருங்கிய நண்பர்கள், வயதால் மூத்தவர்கள். நான் அவர் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றுக்கு அளவில்லை என்று சொல்லணும். சரியாக சொன்னால், நீ ஆங்கில அரசுக்கு உட்பட்ட சென்னையில் இருந்தால் துன்பம் வரும், பேசாமல் புதுச்சேரி போயிடு பாரதின்னு அனுப்பிச்சு வச்சவங்களே அவங்க தானா, பாரதியாரை காப்பாற்றி புதுச்சேரி கொண்டு போய் சேர்த்துனவங்களே அவர் தான் என்ற ஒரு கணக்கு வருது. இப்படி அந்த அங்கே போனபோது இவருடைய வாழ்க்கை ஓரளவு நம்ம படிச்சிருக்கோம், நல்லா இல்லை. திடீர்னு புறப்பட்டுருவார், செல்லம்மா இந்த பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு புறப்படும்பார்.
எப்படி குழந்தை ரெண்டை கூப்பிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த வண்டியில் போய் எப்படி போய் சேர்றதுன்னு தெரியாது. அப்போது ஆபத்பந்தனாக, ஒரு தொண்டனாக, ஒரு பணியாளனாக, ஒரு நண்பனாக, மந்திரியாக, எல்லாமாக வந்த ஒருத்தன் தான் குவளை கண்ணன். அந்த குவளை கிருஷ்ணமாச்சாரியார் என்ற அந்த உத்தம பாத்திரம் இல்லை என்றால் பாரதி இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவ்வளவு துன்பங்களையும் அந்த ஒருத்தரே எடுத்து தூளில் தூக்கி போட்டுட்டு ரெண்டு குழந்தைகளையும் இப்படி தாவி பிடிச்சி செல்லம்மாள் கூப்பிட்டு வாங்க மாமி நாம் போகலாம் அப்படின்ட்டு வருவார். அதைத்தான் எங்கிருந்தோ வந்தான் எழுதுகிறார். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் சொல்கிறார் பாருங்க. அந்த இடத்துலலாம் நீங்கள் அந்த பாட்டை படிச்சுட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையிலே சேவகனாய், பண்பிலே தெய்வமாய் என்னென்னமோ வரிசையை சொல்லிட்டு வந்து இந்த தலைப்பை நான் எடுத்தது காரணம் பாரதியனுடைய பாடல்களுக்கு பின்னால் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா பாடல்களிலும் அந்த நன்றியை அவர் தெரிவிச்சுட்டே இருப்பார். இப்போ பாபுசி மூன்று பின்னால் அதில் வரும்போது சொல்லுகிறேன், இப்படி ஒரு புரட்சி செய்த அந்த பாரதியை குடும்ப வாழ்க்கை நல்ல இல்லை. சின்ன வயதில் தாயை இழந்தார். தந்தையாரோ ஒரு ஆங்கில கனவு கண்டவர், கணிதையில் மேதை, எந்திரங்களை கழற்றி மாட்டுவதில் வல்லுவர். அந்த காலத்திலேயே ஆங்கில பேராசிரியராக இவன் ஆகணும் அல்லது கணிதத்தில் பெரிய ஆளாகி மேல்நாட்டில் போய் படித்து எல்லாரும் போற்றும்படியாக இந்த சுப்பிரமணியன் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அவரே கூப்பிட்டு உட்கார்ந்து கணக்கு சொல்லி கொடுப்பாராம். கணக்கு, பிணக்கு, இணக்கு, மணக்கு என்று இவர் அப்படியே திருப்பி திருப்பி சொல்லுவாராம். கோபிக்கவும் முடியலை தாயை இழந்த மகன். சரி, எப்படியோ உன்னுடைய வாழ்க்கை அமைஞ்சது பாரு, அமைஞ்சிட்டு போட்டுன்னு சொல்லி அத்தை வீட்டுக்கு அனுப்புகிற அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த மகான் சுப்பிரமணிய ஐயர் பாரதியார் வள்ளலார் என்ற வரிசையில் நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது, சின்ன வயதிலேயே கருவிலேயே பாரதியாருக்கு இந்த தமிழ் உணர்வும் தேசிய உணர்வும் ரெண்டையும் பிரிக்கவே முடியல. தமிழை எவ்வளவு நேசித்தாரோ அதே அளவு பாரத நாட்டையும் நேசித்தார். இந்த ரெண்டுலேயும் அவருக்கு ஒரு வகையாக விட்டு கொடுக்குற அந்த யார் பேசினாலும் சண்டைக்கு வர பின்னால் சிலதெல்லாம் சொல்கிறோம். இப்போ இந்த அங்கே அவருடையோடு தொடர்பு கொண்டவங்கள் நாலு பேர் சென்னையில் முக்கியமானவர்கள். எஸ் துரைசாமி ஐயர் ஒரு பெரிய செல்வர். அவர் எவ்வளவு பாரதியாருக்கு உதவி செஞ்சார்னு தெரியாதுங்கிறாங்க. அப்படி ஒரு உதவி அவர் செஞ்சு காப்பாற்றியிருக்கிறார் பாரதியார். சுரேந்திரநாத் ஆரியா கேள்விப்பட்ட பேர் உங்களுக்கு. கடைசியில் பாரதியாருடைய அந்த உடலை எடுத்துட்டு காட்டுக்கு போகும்போது போன 10 பேரில் ஒருத்தர் அவர். திருவல்லிக்கேணி கடற்கரை ஓரமாக அந்த ஈமச்சடங்கு நடத்த போகும்போது எந்த தமிழனும் கூட வரல, ஒரு 10 பேரை தவிர. அதில் அந்த ஆரியா தெலுங்குக்காரர், தாய்மொழி தெலுங்கு, பாரதியை வாடா போடான்னு கூப்பிடுற உரிமை பெற்றவர். அவர் பார்ப்பதற்காக புதுச்சேரி வந்தவர். நீ நல்லா இருக்கிறியா, இருக்கிறியான்னு பார்க்கத்தான் வந்தேன். அப்போ அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு பாருங்க, இருப்பாருன்னு. அந்த ஆரியா சென்னையில் அவருக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கிறார். ஆனால் அவரை தமிழர்கள் இந்துக்கள் கண்டுகொள்ளவில்லை. வழக்கமாக நடக்கிறது என்ன, அவர் மதம் மாறினார், கிறிஸ்துவ மதம் மாறினார். இந்த முதல் சந்திப்பில் பாரதியார் கேட்குறார், நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கிறேன் பாரதி, நீ எப்படி இருக்கேன்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுற, நான் இப்போ கிறிஸ்தவ மதத்தில் சார்ந்து அமெரிக்காவெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் தாயை இப்படி புறக்கணிக்கலாமா? தாய் குற்றமுள்ளவளாக இருந்தாலும் கூட புறக்கணிக்கலாமா? பாரத தாய் உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? பாரதியார் அழுத இடம் 3 வாழ்க்கை வரலாற்றில் அவர் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார். 3 இடத்துல. 1, இந்த ஆரியா சுரேந்திரநாத் ஆரியா கிறிஸ்தவனாக மாறிட்டேன்னு சொன்னபோது அப்படியே கண்கள் போல போலன்னு தண்ணி வந்துடுச்சு. உனக்காக அழலை, நீ கிறிஸ்தவனாக மாறிட்டேன்னு சொல்லுது அது உன்னுடைய விருப்பம். ஆனால் இதை சொல்லி சொல்லியே அவங்க இன்னும் 100 பேர்த்து கிறிஸ்தவர்கள் ஆக்குவாங்க இல்லையா? இவ்வளவு படித்தவனே மாறுறானே, நீங்கள்லாம் மாறக்கூடாதானே ஏழை எழுதியவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லுவான் இல்லையா? அந்த ஒரு தீமையை நினச்சி எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது. அது உன் விருப்பம்னு அப்படி ஒன்று விட்டார். 2, கோவையில் கப்பலோட்டிய தமிழன் இருந்தபோது அது நமக்கு குழந்தைகளை கூப்பிட்டு போய்
செக்கை மட்டும் காட்டிகிட்ருக்கோம், நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம சொல்கிறதில்லை. சிகேஎஸ் ஐயா சுப்பிரமணிய முதலியார் பெரியபுராணத்துக்கு உரை எழுதின போல ஒரு பெரும் செயலையும் செய்தார். கப்பலோட்டிய தமிழனுக்கு வழக்கறிஞராக இருந்து அவரை காப்பாற்றுவதற்கு அவ்வளோ முயற்சிகள் பண்ணி பணம் கொடுத்து உதவி பண்ணி என்ன நிறைய செய்திருக்கிறார். அவர் அவர்களை வாபசி எழுதியிருக்கிறார். அவரை பார்க்குறதுக்கு இந்த மூணு பேரும் ஒன்றும், சுப்பிரமணிய சிவா, பாரதியார், கப்பலோட்டிய தமிழன் வாபசி, மூணு பேரும் பெரும்பாலும் ஒன்றாவே அந்த இயக்கத்தில் இருந்தவங்க. சிவாவை கூப்பிட்டு பாரதியார் ஒரு தடவை, நீ கப்பலோட்டி தமிழனை கோவையில் போய் பார்த்துட்டு வாப்பா எப்படி இருக்காருன்னு. வேளாளன் சிறைப்பகுந்தான் தான் வக்கீலையாக இருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு பவுன் 6.5 ரூபா விற்றபோது 1000 ரூபா அவருடைய ஃபீஸா. அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சிருப்பா இருப்பாருங்க, இல்லைன்னா கப்பல்கள் வாங்கி ஓட்ட முடியுமா? அவர் அந்த தேசிய விடுதலைக்காக போராடி இங்கே வந்து செக்கிழுத்ததெல்லாம் கொடுமையானது இல்லையா? சுப்பிரமணிய சிவா வரார், அனுமதி வாங்கிட்டு போய் உள்ளே பார்க்குறாரு. இந்த இடைவேளை நேரம், உணவு இடைவேளை நேரம், அப்போ தான் பார்க்க முடியுது. பேசிக்கிட்டு, பா சிவா நல்லா இருக்கிறியா, பாரதி நல்லா இருக்காரா என்று கேட்டுகிட்டே அந்த களி எடுத்து வாயில் போடுற, களி வாயில் போடுறாரு. கரகரகரன்னு சத்தம் கேட்குது. பிள்ளைவாள் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு. என்ன நடக்குதுன்னு, ஒன்றும் இல்லை, அவங்க கொடுக்குற களியில் கல் முக்காவாசி இருக்கும்ப்பா, களி கொஞ்சம்தான் இருக்கும், தண்ணி ஊற்றி கொப்பளித்து அதை முழுங்கிட்டு கல்லை துப்பிவிடுவேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அப்போ அது கேட்ட உடனே பாரதி அழுதுறார். அப்போ தான் அந்த பாட்டு, இந்த என்று தணியும் இந்த சுதந்திரதாகும், என்று மடியும் எங்கள் அடிமையின் போகம் என்று பாடுறார் பாருங்க. வேளாளன் சிறை புகுந்ததும் மேலோர்கள் வெஞ்சிரையில் பாடுவதும் பார்க்கலையா என்று பாரத மாதாவை கேட்டு கேட்குற கேள்வி மனசு உடஞ்சி போகுது பாரதியாருக்கு. அது ஒன்றும். மூணாவது, ஒரு தடவை அவர் அழுத நிகழ்ச்சி உண்டு. புதுவையில் இருந்தபோது தான் சகுந்தலாவுக்கு அவருடைய சின்ன பொண்ணு, சகுந்தலா பாரதி காய்ச்சல் வந்தது, காய்ச்சல் நிற்கவே இல்லை. அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லாயிடுங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த மருந்து அந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வழக்கம் போல் பாட போயிடுறாரு. செல்லம்மாள் சில நேரங்களில் ரொம்ப கடுமையாக திட்டிடுவாங்க. என்ன பண்ண முடியும், ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சுட்டு யாரும் தெரியாத ஒரு ஊரில் இந்த குவளைக்கண்ணனுடைய ஒரு ஆதரவை மட்டும் வச்சுட்டு வாழும்போது இது இந்த பைத்தியத்தை என் தலையில் கொண்டு வந்து கட்டினாங்களேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அவ்வளோ பெரிய மகாகவிக்கு தன் மனைவி கொடுத்த பட்டம் பைத்தியம், மகா பைத்தியம்தான், வேறு வழி இல்லை. அப்போ இப்படி அந்த குழந்தை துடிக்குது, நீங்கள் பாட்டில் பாடுறீங்களும் போது தான் அவருக்கு அந்த உணர்ச்சி தோன்றி போய் உள்ளே பார்க்குறாரு. குழந்தை அப்படியே படுத்து தொட்டால் தணலாக கொதிக்குது. அந்த நேரத்தில் அவர் கண்களில் காய்ச்சல் தாங்க முடியாமல் குழந்தையினுடைய கண்ணில் ஓரத்தில் சொட்டு சொட்டாக தண்ணி வருது, கண்ணீர். அப்போ தான் அந்த பாட்டு பாடுறாருங்க, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என் செல்வ களஞ்சியமேன்னு பாடுற பாட்டு அங்கே தான். அதை பார்த்து இவரால் பொறுக்க முடியல, அழுதுகிட்டே உள்ள பூஜை அறைக்கு போய் தான் வழிபடுகிற பராசக்தி முன்னால் நின்று, எனக்கு என்ன தான் நீ கொடுத்தேன், இப்படி ஒரு துன்பத்தை உண்டாக்கிட்டியே, இனிமேல் நான் உனக்கு பாட்டு எழுதவும் மாட்டேன், உன்னை கும்பிடவும் மாட்டேன்ட்டு சொல்லிட்டு போடுறார். போய் உட்காந்துட்டு வெளியில் அவர் வாட்டில் கவலையில் முழுந்திருக்கார். மருத்துவர் வந்தார், மருந்து கொடுத்தார். ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல் குறைஞ்சி குழந்தை பாரதிக்கு ஒரு சந்தோஷம். உடனே மறுபடியும் பூஜை அறைக்கு போய், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திட்டுனதுனால நீ கோவிச்சு குழந்தையை காப்பாற்றிட்டியான்னு கேட்குறாரு. ரொம்ப உருக்கமான இடம், அழுதுகிட்டே கேட்ட கேள்வி. அப்பவும் பராசக்தி பற்றி பாடுற பாட்டு இப்படி. இந்த மாதிரி அவருடைய பெரிய பாடல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சாதாரண நிகழ்ச்சிகளில் அவர்களை செய்கிற அந்த உறவுகள், மானுட உறவுகள், அவர் பெற்றிருந்த பெரிய செல்வம் என்னென்னா இந்த மானுட உறவுகள். சென்னையில் நஞ்சுண்டராவுன்னு ஒரு மருத்துவர் இருந்தார், திருவல்லிக்கேணியில் ஒரு மருத்துவமனை, ஏழை எளியவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சவர் நஞ்சுண்டராவ். பாரதியாருக்கு பாரதியார் பாடல்கள், அதாவது பகைவனும் கூட கேட்பான், நான் கைது செய்ய வந்த போலீஸ்காரனாக இருந்தாலும் கூட அவர் பாட்டு பாடியாக கேட்டு நான் கைது பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு மனிதர். பாடித்தான் பாட்டு 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 எழுதுறதெல்லாம் கிடையாது, எழுதுறாரு,
ஆனால் அந்த பாட்டை எழுதுவதற்கு முன்னால் பாடி அனுபவிச்சுடுவார். அந்த நஞ்சுண்ட ராவுக்கு அப்படி பாடுனதில் பாட்டை கேட்டு அவருக்கு ஒரு ஆனந்தம். அப்போ இவர் ஜார்ஜ் டவுன் என்று சொல்லுகிற வட சென்னையில் இருந்திருக்கிறார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அங்கிருந்து வந்துட்டு போகிறதுக்கு அந்த காலத்தில் துன்பம். ஏன் பாரதி நீ ஒன்று பொண்ணு குடும்பத்தை இங்கே திருவல்லிக்கணிக்கு கூப்பிட்டுருவா? அவருடைய முயற்சியால் தான் பார்த்தசாரதி கோவில் பக்கத்துலேருக்கு வந்தார். அந்த நஞ்சுண்ட ராவ் கடைசி வரையிலும் பாரதிக்கு ஒரு மூத்தவராக, தந்தை போல வழிகாட்டியாக, அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாவலாக இருந்தாருங்கிறது ஒரு செட்டியார். சக்கர செட்டியார்னு ஒருத்தர், அவர் பாரதிக்கு நிறைய உதவி செஞ்சவர். பாரதி காங்கிரஸ் இயக்கத்தில் ஈடுபட்டதும் அவர் தீவிரவாதியாக இருந்ததும் நமக்கு தெரியும். அந்த ரெண்டாக பிரிஞ்சாங்க பாருங்கள், கோகலே போன்றவர்கள் மிதவாதிகளாகவும் திலகரெல்லாம் தீவிரவாதிகளாகவும் இருந்தார்கள். இதில் அம்ப அரவிந்தரை கூப்பிட்டு சுப்பிரமணிய ஐயர், அரவிந்தர், பாரதி மூணு பேரும் சூரத் மகாநாட்டுக்கே போயிருக்காங்க. குஜராத்தில் இருந்த சூரத் மகாநாட்டுக்கு அங்கே அவங்களுக்குள்ள ரெண்டு பேர் கருத்து வேறுபாடுகள் வந்ததுன்னு, அதாவது நமக்கு அரசியல் வேண்டாம், திலகரை பார்க்கணுன்னு இவருக்கு ஒரு ஆசை. திலக் மகாராஜ் என்று தான் சொல்லுவாங்க. இந்திய தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வர்களில் தலையானவர் திலகர், அதில் ஒன்று குறைவில்லை. மகாத்மா இங்கே மண்ணில் பிறந்து வளர்ந்தது, அது ஒரு வகையான சத்திய சோதனை. அந்த நாட்டினுடைய உயிர் துடிப்புக்கு எழுச்சி ஊட்டிய அந்த வீரர்கள் அந்த மூணு பேர், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், இன்னொரு வந்து நினைவு வரல, அந்த மூன்று பேர். அதில் பாலகங்காதர திலகர் அவர் பேர் சொன்னால வெள்ளையன் எழுந்து நிற்பானா, அப்பேற்பட்ட ஒரு பெரியவர் அவர். அவர் சூரத் மகாநாட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி தானே, நம்ம காமராஜர் புயலில் நின்னது போல் வேட்டி முடித்து கட்டி தலையில் உருமாள் கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல அந்த பாதை சரியில்லை, பாதை போடுற இடத்துல போய் கொடை பிடிச்சி நிற்கிறாரு பாலகங்காதர திலகர். சூரத் மகாநாட்டுக்கு முடிச்சுட்டு இவர் போகிறாரு, பாரதியார் எப்படியும் நான் திலகரை பார்த்துட்டு தான் வருவேன்ட்டு, அடையாளம் தெரியல பின்னால் இருந்து போகிறதுனால முன்னால் போகணும்னு. அந்த கண்களை பற்றி எழுதுகிறாரு, தீ பந்தத்தை கொளுத்தி எரிந்தது போல ஒரு கனல். பாலகங்காதர திலகருடைய கண்களை பார்த்த பிறகு வேறு எந்த எண்ணமும் நமக்கு தோன்றாதுன்னு எழுதுகிறார் பாரதியே. அந்த மாதிரி அவர் ஒரு ஆளுமையை பெற்றிருந்தவர். திரும்பி வர்றாங்க, அப்புறம் கடைசியில் அது அரசியல் இருந்து இன்னமும் நடக்குது வேண்டப்போ. புதுவையில் பாரதி அவர் காப்பாற்றணும் மூணு பேர், அதில் சக்கர செட்டியார்னு ஒருத்தர், விளக்கண்ண செட்டியார்னு ஒருத்தர், சாதாரண ஆட்கள், வியாபாரிகள். அந்த விளக்கண்ண செட்டியார் வீட்டில் தான் இவர் குடியிருந்தார், வாடகை கொடுக்க மாட்டார். வாடகை கொடுக்கறது காசு இல்லை. அவர் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வருவார், செட்டியார் வந்துட்டீதா, இன்னும் சுதந்திரம் வரலையா, சுதந்திரம் வந்தால் தானே நான் செக் போட்டு கொடுப்பேன் அப்படிம்பார். அவர் சாமி நான் அதுக்கு வரல, ஒரு பாட்டு கேட்க வந்து. அந்த பாட்டின் மேலே அவ்வளோ ஒரு மோகம், பாட்டு கேட்டில கேட்டதுக்கு ஏதாவது காசு கொடுக்க வேண்டாமா, சும்மா போகிறேன்பார். செட்டியார் பணம் கொண்டு வருவார், வாடகைக்கு வீட்டை கொடுத்துட்டு வாடகையும் வசூலிக்காமல் காசும் கொடுத்துட்டு போகிறோம், எங்காவது உலகத்தில் உண்டா அந்த விளக்கண்ண செட்டியார். இன்னொரு செட்டியார் இருந்தார், அவர் கிருஷ்ணசாமி டி செட்டியார்னு பேர். இந்த பாண்டிச்சேரியில் இப்போ முத்தியால்பேட்டைன்னு ஒரு பகுதி இருக்குதம்மே, சென்னையில் ஒரு முத்தியால்பேட்டை, இங்கே ஒரு முத்தியால்பேட்டை. அந்த முத்தியால்பேட்டையில் இருந்த செட்டியார், கிருஷ்ணசாமி செட்டியார் வீட்டில் தான் பெரும் செல்வர், வாணிகம் நடத்தினவர். அவருடைய தோட்டத்தில் வீட்டில் எல்லாரும் அறிஞர்கள் கூடி கூடி ஆனந்தமாக பாடி பேசி சிரித்து மகிழ்கின்ற இடமா இருந்தது புலவர்களுடைய சபை. அங்கே மேலே அவர் கொஞ்சம் தள்ளி, ரெண்டு மைல் தள்ளி ஒரு தோப்பு இருந்தது. அந்த கிருஷ்ணசாமி செட்டியார் தோப்பில் தான் இவர் எந்நேரம் போய் உட்காந்துட்ருப்பார், அங்கே தான் அந்த குயில் பாட்டு பாடுறார். அவர் ஏன்னு கேட்க மாட்டார், எப்போ வர்றாரு போகிறாருன்னு தெரியல. இந்த செல்வர்களோட பழகினாலும் பாரதியாருக்கு அவங்க மேலே ஒரு அபிமானம், செல்வர்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் பாரதியாருக்கு சில பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இல்லை அவர் வாழ்க்கையில், அது அந்த அபின்னு அது ஒரு இது போகுது. திடீர்னு கோவிச்சுக்குவார், திடீர்னு போவார் வருவார், எப்படியோ அவர் விடிய விடிய பாடுவாராம். விடிய விடிய பாடினா அக்கம் பக்கம்லாம் சும்மா இருப்பாங்களா, அவருடைய குரல் இந்த ஒலிபெருக்கி வச்சு பாடுற மாதிரி இருக்கும், இவங்களையும் தூங்க விட மாட்டார். ஆனால் அத்தனையும்
துன்பங்களையும் பொறுத்துக்கிட்டு அந்த பாடல்களை கேட்டு ரசிக்கிறவர்கள் கிருஷ்ணசாமி செட்டியார் அந்த ஒரு குடும்பம். பாரதி ஒரு நாள் கிருஷ்ணசாமி கூப்பிட்டு ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியா கேட்டுவான். ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் போகிறோம், ஒரு காட்டு வழி வருது. காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு திருடன் வந்துட்டால் என்ன பண்ணுறது? மாலை நேரம் ஆயிடுச்சு, இருளும் பரவுது, நீ என்னையா பண்ணுவீர்? நான் என்ன பண்ணுவேன்னா, எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க பாரதி? பாரதி என்ற ஒரு ஞான வாழ் எங்கிட்டு இருக்க, அது இரவான என்ன பகலான என்ன எனக்கு ஒன்றுமே ஆகாது என்று சொன்னதை கேட்டு சபாஷ் பலே என்று பாராட்டினார் அவர். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை கிருஷ்ணசாமி செட்டியாருக்கு இருந்து நம்ம பார்க்கணும். பாரதியினுடைய உருவத்தை பற்றி இவர் எழுதியிருக்கிறார், நம்ம பார்க்குற உருவமாக இல்லை. பாரதியினுடைய உருவத்தை நம்ம பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு அவசரமானதுனால நான் நூலையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாரதியார் சுந்தர ரூபன், அழகான உடம்பா, மாநிறம் செவந்தவர் இல்லை, பிராமணனாக பிறந்தாலும் சிவப்பு இல்லை, 5.5 அடிக்கு கொஞ்சம் அதிகமான உயரம், அவருடைய மூக்கு மிகவும் அழகான மூக்கு, எப்படி ரசிச்சிருக்கார் பாருங்க. அவருடைய கம்பீரமான முகத்துக்கு அளந்து அமைக்கப்பட்டது போல் இருக்கும், உங்களுக்கு ஓவியத்துக்கு பயன்படும், அளந்து அமைக்கப்பட்டது போல் இருக்கும். அந்த நாசி சீசர் ராஜகோபால் ஆச்சாரியாருடையது போல கருட மூக்கல்ல, சீசர் மூக்கு நடுவில் உயர்ந்து இப்படியே அந்த மூக்கை பற்றி ஒரு பக்கம் எழுதுகிறார். எவ்வளோ ஒரு அந்த திருமேனி இவர் ரசிச்சிருப்பார் பாருங்க. பாரதி என்ற ஆளுமை பலருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது கொஞ்சம் நஞ்சம் அல்ல அந்த ஆளுமை. பாரதியாரின் கண்கள் செவ்வரி படர்ந்த செந்தாமரை கண்கள். வழக்கமாக திருமகளுக்கு சொல்லுவோம், அழகான பெண்களுக்கு சொல்லுவோம், ஆனால் அந்த பாரதிக்கு இவர் சொல்கிறார், இமைகளின் நடுவே அக்னி பந்துகள் ஜுவாலைகள் போல பிரகாசத்துடன் விழுங்கும். அதுதான் பாரதி. அந்த கண்களில் தெரிஞ்ச அந்த ஒளி கடைசி வரையிலும் மறையவே இல்லை. அந்த வாங்கி போனது அவருடைய நெற்றி, பரந்த நெற்றியெல்லாம் எழுதிட்டு போகிறாரு. சில சமயத்தில் தாடி வைத்திருப்பார்னு அவர் அந்த அந்த பகுதியை முடிக்கிறார். இந்த பாரதியினுடைய உருவத்தை இப்படி சொல்லிட்டு நேரு சட்ட கோர்ட்டில் ரோஜாப்பு சொருகியிருப்பார் இல்லையா, நேரு மாமான் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும். நான் பாரதி அதை அந்த காலத்துலேயே செஞ்சுருக்கார். தினமும் ஒரு பூ வச்சுக்குவாராம், தினம் ஒரு பூ, அந்த பூவும் அன்று மலர்ந்த பூவாக இருக்கணுமா, நாள் மலர்னு எழுதுகிறார். காலையில் பூத்த பூவை எடுத்து தன்னுடைய சட்டையில் அப்படியே வறுமை அவர் வாட்டியது, சில நேரங்களில் நோய் அவரை துன்புறுத்தியது, சில சின்ன கவலைகள் தின்ன தகாது என்று என்னை பாடுறார் அவரே. சின்ன கவலைகள், எந்த கவலை? இந்தியா விடுதலை அடைய வேண்டும் என்பது சின்ன கவலையா? இந்த நாடு வாழ வேண்டும் என்பது சின்ன கவலையா? ஆனால் அதுவே சின்ன கவலைகள் என்னை தின்னத்தகாதுன்னு பாடுற அவர். ஆனால் நான் அந்த வெளியில் போகும்போது ரொம்ப அழகாக போடுறது அதிகம் பார்க்குற அவர். அந்த இதில் அந்த ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் ஐயர்னா ரொம்ப பிடிக்கும். ஐயர் வர்றாருன்னு சொன்னாலே அத்தனை பேரும் ஏழைப்பாழைக வீதியில் உட்காண்டிருக்கும் எழுந்து கும்பிடுவானா, யாரையும் மதிக்காதவன் ஓடி வந்து காலை தொட்டு கும்பிடுவான், அங்கங்கே நின்றுட்டு பேசுவானா, ஏப்பா நேற்று அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னையே இன்றைக்கி நல்லா இருக்குதான்னு கேட்பாரா. எந்த அளவுக்கு அவர் அந்த மானுட உறவுகளை நேசிச்சிருக்கார் பாருங்க. அப்புறம் அவருடைய மனம் ஒரு சான்று. சுதேசமித்திரன் பத்திரிகை சுப்பிரமணிய ஐயர் தான் இவரை உலகத்துக்கு அடையாளம் காட்டுனது. அது நம்ம எல்லாருமே அது ஒத்துக்கிட்டது. நம்ம தூரணையாவும் அதையே எழுதியிருக்கார். இவருடைய எழுத்தாற்றலை பயன்படுத்துவது சுப்பிரமணிய ஐயருடையது. தமிழகத்திலே ஏற்பட்ட எழுத்து உலக மறுமலர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தவர் சுப்பிரமணிய ஐயர்னு இவர் பாரதியாரை சொல்கிறார். அவர் சுதேசமித்திரன் பத்திரிகை நடத்திட்டு இருந்த காலம், அங்கே கட்டுரைகள் எழுதுறதுக்கு ஆள் வேணும், மொழிபெயர்க்கிறதுக்கு ஆள் வேணும். பாரதிக்கு தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், இந்தி, இந்த 5 உறுதியாக நமக்கு தெரிஞ்சவர்கள் தெரியுது. சமஸ்கிருதத்தில் இவருக்கு ஈடாக அரவிந்தரால் பேச முடியல. வேதங்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் சமஸ்கிருதத்தில் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அறிஞன் நமக்கு கிடைச்ச நல்லா இருக்கும்னு சுதேசமித்திரன் சுப்பிரமணிய ஐயர் தான் சென்னைக்கு மறுபடியும் கூப்பிட்டு போய்
அவருக்கு அந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில் வேலை பொறுத்து கொடுத்தார். ஆனால் பத்திரிக்கை பெருசாக ஒன்றும் ஓடலை, கொஞ்சம்தான் பணம் கொடுத்தாரு. என்கிட்ட வேலை வாங்குறதில் அவன் கொம்பனப்பா, நிறைய வேலை வாங்கி போடுவான். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம், இது எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் இல்லையா என்று சொல்லி அவர் ஏதோ ஒரு காரணத்தினால சுதேசமித்திரன் ஆசு அந்த பத்திரிகையிலேருந்து இவர் விலகிடுறார். புதுச்சேரி வந்த பிறகு தொடர முடியாமல் போகுது. ஏதோ ஒரு காரணம், கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க, மறுபடியும் நீங்கள் எழுதலாம் இல்லையா? எழுதலாம். அவங்க கூப்பிட்டாங்களா? இல்லை. எழுதலாம் இல்லை நீங்கள். அவங்க ஏன் என்னை கூப்பிடலைங்கிறது உனக்கு காரணம் தெரியுமா? ஐயர் என்னை ரொம்ப மதிக்கின்றவர், சுப்பிரமணிய ஐயர். என்னை ஏன் கூப்பிடலன்னா, என்னுடைய எழுத்து வேகம் உடையது, அரசாங்கத்தை ஏற்று நான் எழுதுவேன், அதை போட்டான்னா பத்திரிக்கை ஓடாது, என்னால் ஏன் அவங்க நஷ்டப்படணும்? தம் வர்ற வந்து கொண்டு இருக்கிற தமிழ் பத்திரிக்கை அந்த ஒன்று தான் இப்போதைக்கு, அது என்னால் நின்று போக வேண்டாம் என்பதற்கான எழுதலைன்னு சொன்னார். என்ன ஒரு தியாகம் பண்ணும் பாருங்க. அவருக்கு பாரதி இப்படி வாழ்க்கையில் போயிட்டே இருக்குது. மூணு நிகழ்ச்சிகளை சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். இப்போ புயல் வந்து அடித்த மாதிரி 1914 நினைவில்லை, ஒரு புதுச்சேரியில் ஒரு கடுமையான புயல், நிறைய சேதம், பிழைத்த தென்னந்தோப்புன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் பாரதிதாசன். அப்போது அவர் கூட இருந்துக்கிறார், மாணவர் ஆயிட்டார் பாரதிதாசன். பல அவரும் தன்னுடைய ஆசிரியர் பற்றி ஒரு நூல் எழுதலை, எழுதுந்தாக எனக்கு தெரியல. அவரை போல அவர் கூட நெருக்கமாக இருந்தவர்கள் எழுதியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். வாவேசு ஐயர் மிகப்பெரிய அறிஞர், பெரிய மேதாவி வாவே சுப்பிரமணிய ஐயர். அவரும் பாரதியாரும் அரவிந்தரும் மூன்று பேரும் உட்கார்ந்துக்கிட்டு விடிய விடியெல்லாம் பேசிகிட்ருப்பாங்க, அவ்வளவு செய்திகள் பாடுவாங்க பேசுவாங்க. அந்த மாதிரி குளத்தங்கரை அரச மரம் என்ற ஒரு முதல் சிறுகதை எழுதினவரே வாவேசு ஐயர் தான். தமிழினுடைய முதல் சிறுகதை வாவேசு ஐயர்தால் தான் எழுதப்பட்டது. அப்பேற்பட்டவர் அந்த இதில் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய எழுத்தில் வாவேசு ஐயர் அது எழுதியிருக்கலாம், பாரதி பற்றி அந்த உறவுகளை பற்றி எழுதியிருக்கலாம். இப்போ கிருங்கை சேதுபதி நம்ம தம்பி பேசிட்டும் பாரதியாருடைய இந்த தொடர் நிகழ்ச்சியில் ரெண்டாவது நிகழ்ச்சி அவர் பேசினார், நல்ல செய்திகளை நிறைய சொன்னார். அவர் இந்த இப்போ பாண்டியில் காரைக்காலில் தான் வாழ்கிறார். மீனாட்சி அம்மாவோடு சேர்ந்து நிறைய நூல்கள் எழுதுகிறார். நமக்கு ஒரு விண்ணப்பம், பாரதியை பற்றி ஒரு முழுமையான வரலாறு நமக்கு கிடைச்ச நல்லாயிருக்கும். அங்கங்கே சிதறுண்டு கிடக்கிறது இல்லாமல் அந்த இது வருது. அப்புறம் கீழே வாங்க வாங்குவோம். கலைஞர் வாழ்க்கை கொடியது, பிழைத்த தினம் சொல்லிட்டு வந்தேன். பாண்டிச்சேரி முழுவதும் மழையும் வெள்ளமும் புயல் புரட்டி எடுத்துடுச்சு, ஏகப்பட்ட சேதம். ஆனால் ஆச்சரியம், இந்த கிருஷ்ணசாமி செட்டியாருடைய தோப்பு குயில் பாட்டு பாடின இடம் ஒன்றுமே அழியலையா, ஒன்று கூட மரம் சாயலையா, அது எப்படி முடியும்? ஊரெல்லாம் புரட்டி எடுக்கிற புயலும் மழையும் வெள்ளமும் ஒரு தோப்பு மட்டும் எப்படி விட்டு வைக்கும் அது தெரியல. ஆனால் இவர் எழுதுகிறாருங்க வாரா, ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த மடியில் உட்கார்ந்து பாரதி அந்த இயற்கை அழகை பாடினானோ அந்த தாயை சிதைக்க வேண்டாம் என்று விட்டிருப்பானோ என்னவோ என்று எழுதுகிறார். அந்த இயற்கை தாய் அந்த மடியில் உட்கார்ந்து தான் குயில் பாட்டெல்லாம் எழுதுகிறார். தினமும் அங்கே பாடுவார், ஆடுவார், ஆட்டமும் போடுவார், ரொம்ப பிரமாதமாக பாட்டு ஆடிட்டார். பல நேரங்களில் ஒரு நல்ல நூலை எழுதுவதும் நல்ல பாட்டை எழுதுவதும் பிரசவத்துக்குரிய வேதனையை அனுபவித்தாதான் முடியும் என்று சொல்லுவார்கள். சும்மா பேனா எடுத்தோ எழுதினேங்கிற மாதிரி இல்லை, அருமையான ஒரு இது உருவாக வேண்டும் என்றால் அந்த தவம் பண்ணணும். பாரதியார் சில நேரங்களில் இவர் லாலா சாரா அருகிறீரின்ட்டு சுற்றிட்டே இருப்பாராம், என்னமோ அவருக்குள்ளே போட்டு பரளுதுன்னு நான் அர்த்தம். அப்போ தான் திடீர்னு அங்கே நின்றுக்குவார் அரவிந்தர் பாராட்டி அந்த பாட்டு, வெடிபடு மண்டல திடிபல தாளம் போட வெளியில் இரத்த களியொடு போதம் பாட, அங்கு அடிபடும் பொருள் உன் அடிபடும் ஒளியில் கூட கழித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி, அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தா என்னை. இந்த பாட்டு முடிஞ்சிருது. அதுக்கு முன்னால் அவர் பட்ட வேதனைகள்
இங்கே விரண்டு அங்கே விரண்டு உருண்டு அப்படியே கையை வீசி இங்கே எச்ச துப்பி அங்கே துப்பி அப்படியே போனவர் அப்படி மயங்கி கீழே விழுகிற மாதிரி செய்வாரா? அரை மணி நேரம் யாரும் அவர்கிட்ட போக மாட்டாங்களா? அப்புறம் கண் முடித்து பார்த்து என்ன ஓய் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டு மேலே எழுந்து வர்றது அந்த நிகழ்ச்சியை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ இது இது எதுக்கு சொல்ல வர்றது? இந்த மாதிரி அந்த கனகலிங்கத்து இது போட்டதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. யாராவது ஒரு செல்வர் ஒரு கஷ்டப்படுறதுங்கிறதுக்காக துணிமணி நிறைய வாங்கிட்டு வந்து தின்பண்ணம் நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. மறுநாள் பாரதி வீதியில் வரும்போது பார்த்தா அதே கிழிஞ்ச சட்டை தான் போட்டு வருவார். அதெல்லாம் எங்கே போயிருக்கும்? அந்த வண்டி மனிதர்கள் இருக்கிற வண்டி ஒன்று வந்து புஷ் வண்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பாண்டியில் நிறைய இருந்திருக்கு. சாமி கூப்பிட்டாருன்னா அங்கே வந்து நிற்பாங்க, வண்டியை வரிசையாக நிற்பாங்க. என்னடான்னா அவங்க பணம் வாங்க மாட்டாங்க, சாமி போட்டிருக்கிற துணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா போகுது. ஓ துணி உங்கள்கிட்ட இல்லையாப்பா, கேட்க மாட்டார், அப்படியே எடுத்து கொடுத்துருவார். அப்படியே என்னென்னலாம் கேட்குறாங்களோ, காலையில் போட்டு போன துணி எங்கேன்னு செல்லம்மாள் கேட்டால் இல்லைன்னு ஒருத்தன் கேட்கல, ஆனால் அவனுடைய மனக்குறையை வெளிப்படுத்தி நான் கொடுத்துட்டேன். காக்கை உருவி எங்கள் சாதி என்று பாடின மகராசன் தானே அவர். அதில் இந்த இது பேசிட்டு வரும்போது பொதுவியில் உதவிய மூணு பேர்த்த பற்றி நாம் நினச்சி பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன குவளைக்கண், அதாவது எஜமான விஸ்வாசமுடைய வேட்டை நாய் போன்றவன் அப்படின்னு எழுதுகிறாரு அவர். எஜமான விஸ்வாசமுடைய வேட்டை நாய் போன்றவன் குவளைக்கண்ணன். கடைசி கடைசியாக அவர் யானை தூக்கி போட்டு பார்த்தசாரதி கோயிலில் பண்ணும்போது எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இந்த குள்ளையாக இருக்கிற அந்த கிருஷ்ணமாச்சாரி குவளைக்கண்ணன் தான் எட்டி உளுந்து தாவி போய் யானை முன்னால் மதம் பிடிச்ச யானை முன்னால் பாரதி தூக்கி தோளில் போட்டு கொண்டு வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தானும் தாவுனவர். அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி அவர் காப்பாற்றிருப்பார் பாருங்க. அவரை போல சுற்றி இருந்தவங்களில் மூணு பேர்த்து இங்கே எழுதுகிறார் இவர். அந்த பாரதியனுடைய வெற்றிக்கும் வாழ்வுக்கும் பின்னால் இருக்கிறவங்க பல பேருடைய துன்பங்களை சுமந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. சுந்தரேச ஐயர்ல என்று ஒருவர், அவர் ஒரு வியாபாரம் செய்த கடையில் எழுத்தாளர் இருந்தார். கணக்கு போட சொந்த கடை இல்லை, அந்த முதலாளி கொடுத்த பணத்தை வச்சுட்டு தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தவர். ஆனால் அவருக்கு பாரதியினுடைய பாடல் மேலே ஒரு மோகம், நிறைய பணம் உதவி செஞ்சிருக்கார். பாரதிக்கு வச்சு காப்பாற்ற தெரியாது, வர பணத்தையெல்லாம் யாராவது கேட்டால் அப்படி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு தடவை அவங்க மாமனார் பக்கம் கல்லடை குறிச்சி பக்கம் போயிருக்கார், இது பதிவான நிகழ்ச்சி. பிஸ்ரீ ஆச்சாரியார் பாரதி நான் கண்டதும் கேட்டதும்னு ஒரு சின்ன நூல் எழுதியிருக்கார். பிஸ்ரீ ஆச்சாரியா ரொம்ப அருமையான எழுத்தாளர். அவர் எழுதுகிறார் அந்த வைகை கரையில் போயிட்டு இருக்கும்போது, வைகைக்கரையா தாம்பரபரணியோ, ஒரு வயசான பாட்டி கூடையில் நிறைய பழம் வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கு. காலையிலேருந்து சுற்றியும் வியாபாரம் ஆகலை, ஓஞ்சு போச்சு. நீ இறக்கு, எவ்வளோ ரூபா? அத்தனையும் வாங்கிட்டார். அத்தனை மணி பழத்தை யாரும் கொடுக்கறது? மகராசனர்னு கும்பிட்டு கூடை குடுசாமி நான் நாளைக்கு அது வியாபாரத்துக்கு வேணுமென்ட்டு கூடை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த வைகைக்கரை மணலில் அத்தனை பழங்களும் கிடைக்குது, பைத்தியக்காரத்தனம் இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். அப்புறம் ஆள் சொல்லி அனுப்பிச்சு வந்து எல்லோரும் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தாங்கிறது ஒரு செய்தி. இப்படி ஸ்ரீ ஆச்சாரியா எழுதியிருக்கார். இந்த சுந்தரேச ஐயர் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அன்றைக்கி செஞ்சு காப்பாற்றினார். தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை அடகு வைத்து அவர் பாரதியாருக்கு உதவி செஞ்சுருக்கார். இவ்வளவு தான் பணம் கொடுத்தாருன்னு அவருக்கு கணக்கு தெரியாது. அந்த துன்ப நேரத்தில் எல்லாம் பொண்ணு முருகேசன் பிள்ளை என்று ஒரு அன்பர், பாரதியை விட மூத்தவர். இந்த இதுக்காக இது படிக்கும்போது மனம் உருகுச்சது எனக்கு. அவர் குடும்பஸ்தர் எல்லாம் வந்தார் போனார், பாரதி பாட்டை ரசிப்பார். அதில் பாரதியார் அங்கே தங்கியிருந்தபோது மேல் மாடியில் அவருடைய மனைவி பொண்ணு முருகேசன் பிள்ளையார் மனைவி இந்த ரெண்டு மூணு பக்கத்தில் பாரா எழுதியிருக்கிறார், இந்து பெண்மைக்கு அடையாளமாக இருந்த தாய், அவங்கள போல ஒரு அன்பு நேசமுடையவங்களை என்னால் பார்க்க முடியாது. ரொம்ப புகழ்ந்து எழுதுகிறார்.
என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் இந்த பாரதியார் எப்போ கண்முழிப்பார்னு பார்த்துட்ருப்பார். 5:30 or 6 உடனே அவர் இந்த பல் துளைக்கு இது ஆகிறதுக்குள்ளே கீழே போய் காப்பி ஏதோ உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். இந்த அம்மா அவர் வழக்கம் போல் ஒரு பாட்டு அது நடை எல்லாம் போய் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே அந்த அறை பூரா சுத்தம் பண்ணணும். இது எழுதுகிறாரு பாரதியார்கிட்ட ஒரு கெட்ட வழக்கம் இருந்துன்னு எழுதுகிறார். வாரா என்ன கெட்ட வழக்கம், அந்த பாட்டு பாடுற ஒரு ஒரு ஆசையில் ஆத்திரத்தில் அங்கங்கே துப்பிடுவார் ஆச்சியே. இப்படி நடந்துகிட்டே இருப்பார் பாடிட்டு, அந்த அறை முழுவதும் எச்சிலாக இருக்கும், அருவறுப்பாக இருக்காதா, அது தூய்மை குறைவாக இருக்காதா, அதெல்லாம் அவருக்கு தோணாது. அந்த நேரத்தில் அவர் எங்கேயோ இருக்கார், வேறு அதாவது தன் வீடாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, தன் மனைவி கூட செய்ய கூசுகின்ற செயலை இன்னொருவருடைய வீட்டில் அவர் செஞ்சிருக்கார். ஆனால் அந்த அம்மா சலிக்கவே சலிக்காதா, அவர் அந்த காலையில் நடைப்பயணம் போய் திரும்பி வர்றதுக்குள்ளே சுத்தமாக தொடச்சி அந்த அடையாளமே இல்லாமல் பண்ணிடுவாங்களா? அவங்க செய்த அந்த ஒரு உபகாரத்தை என்ன செய்ய முடியும்? இன்றைக்கும் பாரதியை பற்றி நாம் பேச அவர் புகழ்பாட காரணமாக இருந்தவர்களில் அந்த அம்மையாரும் ஒருவர் என்று எழுதுகிறார். பொண்ணு முருகேசன் பிள்ளை சொல்லிட்டேன். பின்னால் பாரதியார் போல் ஒரு ஞானிகளுக்கு இந்த துன்பங்கள் வரலாமா? செவியான் கேடும் அபிய நெஞ்சத்தான் ஆக்கமும் நினைக்கப்படும் தானே பாரதி பாடினார், இது திருவள்ளுவர் பாடினார். அபிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். நல்லவர்களுக்கெல்லாம் இந்த சோதனைகள் ஏன் வருது? ஏன் இவர்களெல்லாம் இந்த துன்பப்படுகிறார்கள்? என்ன அவங்களுக்கு வந்தது? யாதுமூரைங்கிற பாட்டில் கடைசியில் வருது இல்லை, வாழ்க்கை முழுவதுமே பிறருக்காக பாடுபட்டவர்கள் சொல்கிறாங்க, பெரிய மனிதர்களுக்கு துன்பமயமான அவர்களுடைய பாலைவன வாழ்க்கையில் பாருங்கள், பெரிய மனிதனுடைய வாழ்க்கை சோலைவனம் அல்ல, பாலைவனமான வாழ்க்கை. நான் சொன்னது போல் வாவூசி வந்து இங்கே கழுதினோன்னு நின்று இருக்குது கல்லோடு சேர்ந்து. சுப்பிரமணிய சிவா கடைசியில் அப்படி ஒரு தொழுநோய்க்கு ஆளாகி தர்மபுரியில் போய் சாகணும்னு நின்று இருக்குது. எத்தனையோ பேர் வாழ்ந்த இடத்துல அவங்களும் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், ஆனால் இந்த நாடு நாடு என்று சொல்லி அவர்கள் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. பெரிய மனிதர்களுக்கு துன்பமயமான அவர்களுடைய பாலைவன வாழ்க்கையில் வாழ்க்கை சோலைவனம் இல்லை. மேற் சொன்னது போல சில இன்பமான நிகழ்ச்சிகள் நீர்த்துணைகளைப் போல நேர்ந்தால் ஒழியே, நீர்த்துணை இந்த பாலைவனத்து நீரூற்று ஒயாசிஸ், பாலைவனத்தில் நடந்து போகும்போது வெயிலில் தாகம் அதிகமாகி நா வறண்டு பேச முடியாமல் தலை சோர்ந்து உட்காரும்போது ஒரு சுனநீர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அது போன்ற நிகழ்ச்சிகள் இப்படி இருந்தால் இருந்தால் என்ன இருக்கும் பாருங்கள், அவருடைய கழுத்தில் சுருக்கு கயிறு ஏறிவிடும் என்று பாரா எழுதுகிறார். தமிழ் இலக்கியத்துக்கு அவர் செய்த பணிகளை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. சாகாவரம் பெற்ற பாடல்கள் என்று பேர். நாடுவோமே பொள்ளு பாடுவோம் என்ன ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்திருந்தா. சுதந்திரத்துக்கு முன்னாலேயே 1921 இவர் இறந்துடுறார். 46 கழித்து தான் நமக்கு அவர் சுதந்திரம் வருது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவர் பாடின பாட்டு ஞான பாடல்கள் நமக்கு பாட்டெல்லாம் தெரியும். இதில் ரொம்ப குறிப்பாக சொல்கிற ஒரு பாட்டு அந்த கண்ணன் பாட்டு. அந்த கண்ணன் யார்? நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், அப்போ அமைச்சராக இருந்த தமிழ் குடிமகன் அதை ரொம்ப பாராட்டினார். அதே கண்ணன் பாட்டில் வர்ற கண்ணன் யார்? கிருஷ்ண பரமாத்மாவா இல்லை இவருக்கு தெரிஞ்ச யாராவது இவருக்கு உதவி செஞ்ச ஒரு செல்வரா, அல்லது இவருடைய குழந்தைகள் யாராவது அப்படி ஒரு கண் எல்லா வகையிலும் பாடுறாரு இல்லை? கண்ணன் பாட்டை பாடினபோது பாரதியை யாரும் பாராட்டலை, சொல்லப்போனால் பாரதியை எல்லாம் கடுமையாக திட்டிருந்தாங்க. கண்ண பெருமான் ஒரு தெய்வம், வணங்கத்தக்க ஒரு தெய்வம், வழிபாட்டுக்குரிய கடவுள், கீதையை அருளிய ஆச்சாரியன், அவரை போய் வாடா போடான்னு நீ பேசுகிறியே பாட்டில், உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்காயா? யோ இதெல்லாம் எங்கிட்ட கேட்கக்கூடாது, இனிப்புகளை கொண்டு வந்து வச்சுட்டு இஷ்டம் இருந்தால் தின்னு இல்லைன்னா விட்டுடுன்னு அவர் பாரு பாரதியார். அவருடைய இதில் எல்லாம் ஒன்றா போகிறது, சங்கமம் சங்கமம் எல்லாம் பறவை தோலை மரம் மட்டை
இன்னும் சொல்லப்போனால் எந்த தமிழ் புலவரும் எழுதாத ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு சவிசர் இதில் ஒரு பாட்டில். எல்லாமே தெய்வம், மலத்தினையும் மலத்தினையும் கூலத்தையும் வணங்க வேண்டும். மலத்தினையும் கூலத்தையும் வணங்க வேண்டும். குப்பையை வணங்கணும், மலத்தையும் வணங்கணும். எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். இது பாரதியினுடைய வார்த்தை. எது எல்லாமே தெய்வமாக பார்த்தவனுக்கு அதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. ஆனால் பாரதி அந்த கண்ணன் யார் என்பது ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. வங்க நாட்டில் அங்கே கிருஷ்ண பிரேமை அதிகம். அவங்க வழிபாட்டுக்குரியவங்களில் சில பேருடைய நினைவாக அந்த விழாவை கொண்டாடுகிறாருன்னு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. கைலாசபதி என்ற ஒரு பேரறிஞர் அதை வச்சுக்கிட்டு இது சாமியை பற்றிய பாட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லைன்னு அவர் ஒரு நாத்திகவாதி மாதிரி கொள்கையுடையவர். அப்புறம்தான் நம்ம பார்க்க போனால் பாரதியினுடைய நெஞ்சுக்குள்ளே உள்ளே புரண்டு கொண்டு இருந்தது, நான் முதலிலே சொன்னது போல், சென்னையில் இந்த டாக்டர் நஞ்சுண்டராவ், சுதேசமுத்திரன் ஐயர், இப்படி போல் வரிசையாக நினச்சிட்டே வந்தீங்கன்னா ஏழை எளியவர்கள் அவர் மீது காட்டிய அந்த பரிவு, இரக்கம், உதவி, அதுதான் பரிணாமம் வச்சிருக்கு. இவங்களை எல்லாம் எப்படி நான் வாழ வைக்கிறதுன்னு நினச்சிருக்கிறாரு. அம்மா கண்ணுக்கு ஒரு பாட்டு பாடு. அம்மா கண்ணை நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் வீட்டில் இருந்த வேலைக்காரி, அழகாக இருக்க மாட்டான், பல்லு நீண்டு இருக்கும், ஆனால் பாரதி மேலே வைத்த ஒரு பற்று இன்னதானதுன்னு சொல்ல முடியாது. செல்லம்மாவுக்கும் பாரதிக்கு இன்னும் சண்டை நடந்ததுன்னா சண்டை வரும், அடிக்கடி வரும். ஆனால் இப்படி ஒரு புருஷனை கட்டிட்டு சண்டை வராமல் இருக்குமா? அடிக்கடி வரும். அப்போ இடையில ஐயரை போய் சமாதானப்படுத்துறது அவங்கள. திடீர்னு அவர் வாட்டில் ராத்திரி 10 மணிக்கு போயிடுவார். புதுச்சேரி கடற்கரையில் போய் படுத்துக்குவார். அங்கே தன்னுடைய பாட்டெல்லாம் ஆரம்பிப்பார். விடிகாலையில் 5 மணிக்கு இந்த அம்மா தேடிட்டு போவாங்க. அம்மா கண்ணு அந்த அம்மா போவாங்க. ஐயரே கும்பிடுற, ஐயரே கும்பிடுற, ஐயரே கும்பிடுறேன்னு சொல்லிட்டே நிற்பாங்க. அவர் ஒரு உலகத்திலேருந்து திரும்பி வந்து என்ன வீட்டுக்கு போகலாம் வாங்க, வீட்டுக்கு போகல வாங்கன்னு கூப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்காக அந்த பாட்டு எழுதினார், அம்மா கண்ணு பாட்டு. அதே போல் ஒரு நாள் என்னமோ நடந்து போச்சு, பாரதி வீட்டு விட்டு போயிட்டார். நான் இனி இங்கே இருக்கலை, நான் எங்கேயோ போகிறேன்ட்டு போயிட்டார். அவரை தேடுறாங்க. பாரதிதாசன் அவருடைய மாணவர் தேடுறார். ரயில் நிலையத்தில் இவர் இருக்கிறதாக யாரோ வந்து சொன்னாங்க. பாரதிதாசன் போய் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர்றார். முதல் பேசல, அது கேள்விப்பட்டு பாரதிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்த அந்த அம்மா கண்ணு அவங்க வர்ற வழியில் ஒளிஞ்சிருந்து வந்து சுண்டல் வேக வச்சு கொண்டு வந்து இப்படி ஒரு வச்சு கை நீட்டி நிற்கிது. பாரதியை பார்த்தோன்னு இந்த மனுஷன் எத்தனை நாள் அங்கே இருந்தாரோ, சாப்பிட்டாரோ இல்லையோ என்று மனங்கசிஞ்சு கொடுத்த உடனே அதை வாங்கி அத்தனையும் விழுங்கிட்டு இந்த ஞானரதத்தை கொண்டு வர சொல்லப்பா, நம்ம தேவலோகம் போகலான்னு சொன்னார். என்ன ஒரு மனம் இருக்கணும் அந்த அம்மாவை நினச்சி பாருங்க. இப்படி அவர் பெற்ற செல்வங்களில் தலையான செல்வங்கள், இலக்கியத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது இன்னொரு இது பேசுவாங்க. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, அந்த கண்ணன் பாடல்கள் வர்ற அந்த கண்ணன் தெய்வ வடிவில் வந்த மானுடர்கள், அல்லது மானுட வடிவில் வந்த அந்த கண்ணனே தான் என்று மாற்றி வைத்து கொள்ளலாம். அவரை வேறுபடுத்தி பார்க்க முடியல. ஒவ்வொருத்தரும் அப்படி செஞ்சுருக்காங்க. அந்த கண்ணன் என்னுடைய ஆசிரியர்னு ஒரு பாட்டு இருக்கும், இவரை போய் யாராவது பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? அந்த பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆசிரியர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஆசிரியரே இவர் கேள்வி கேட்குறார். அவர் என்ன கேட்டாலும் இவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ஆசிரியரை படாத பாடுபடுத்தி போடுறாரு. இப்போ நீ யார் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு? கண்ணன் இல்லையா பரமாத்மா, நான் சொன்னால் நீ கேட்டு, அந்த மாதிரி ஒரு வடிவம் அமைச்சிருப்பார். இது பல இடங்கள் நடந்தது தான், வள்ளலார் வாழ்க்கையில் நடந்தது தான், பெரிய இடங்களெல்லாம் நடக்கும். அந்த குழந்தையினுடைய அறிவு நிலையை நாம் தெரிந்து கொள்ளாமல் பாடம் சொன்ன போகுந்தால் நம்ம அறியாமை வெளிப்பட்டு விடும் என்பது தான் அதற்கு பொருள் எடுத்துக்கணும். பாரதி ஆனால் என்ன, 39 வயதில் அவர் இறந்தார். அவருடைய இறுதி காலம் சென்னையில் திருவல்லிக்கேணியில் இந்த ஊர்வலத்தில் ஆட்கள் இல்லை. ஒரு கொடுமை என்னென்னா, மன்னிக்கணும்னு கேட்கக்கூடாது, பாரதி இப்படி புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னதால் பிராமணர்கள் ஒதுக்கி வைத்தார்கள்.
அவர் தீவிரமான பக்தியை காட்டினதுனால பகுத்தறிவுவாதிகள் ஒதுக்கி வைத்தார்கள். பாரதியை போற்ற ஆள் இல்லாத ஒரு கட்டம் வந்தது. இந்த மாதிரி பேச்சுக்கு வைத்து கொண்டிருந்தமே தவிர அந்த மாபெரும் கவிஞனினுடைய உண்மையான ஒரு ஆன்ம ஒலியை, அந்த அதிர்வை, அந்த ஞான ஒளியை கண்டு வெளிப்படுத்தலை. இன்னும் முழுமையாக அவர் வெளிப்படலை. பொருவா 500,000 பக்கத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதணும். நான் சொன்ன மாதிரி ராஜம்கிருஷ்ணன் எழுதியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த அம்மா ஒரு கண்ணாடி போட்டு எழுதிட்டாங்க. இவங்க பெண்ணடிமையை போற்றுகின்ற புலவன்கிற மாதிரி தான் அந்த நூல் எழுதியிருக்கிறாங்க. அப்படி அல்ல, அவர் பெண்மையை ரொம்ப, பெண்மை வாழ்க்கை என்று கூத்திடுவோம்டா, பெண்மை வாழ்க்கை என்று கூத்திடுவோம்டா என்று எழுதிய பாரதியை பெண்ணடிமை பேசியிருப்பாரா? அந்த வகையில் ஒரு முழுமையான வரலாறு வரணும். அதை அறிஞர்கள் கூடியிருந்து செய்யணும். ஏனென்றால் பாரதி என்ற ஒருவர் அந்த கட்டத்தில் இல்லைன்னா தமிழினுடைய மறுமலர்ச்சி வந்திருக்காது. அவரை பின்பற்றி பாரதிதாசன் தோன்றி இருக்க மாட்டார். அவரை பின்பற்றி சுப்பிரத்தனதாசன் ஆகிய சுரதா வந்திருக்க மாட்டார். ஒரு பெரும் படையே உண்டாக்குனார். அதனால தான் அந்த தமிழ் வரலாற்று எழுதுகின்றவர்கள் தமிழின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் கடைசியாக வந்தவர் பாரதின்னு எழுதுவாங்க. இது பாடல்கள். உரைநடையை நீங்கள் போனீங்கன்னா அது எவ்வளவோ எழுதியிருக்கிறாருங்க. அதை பற்றி அதிகமாக யாரும் பேசுவதில்லை. நிறையா சைவ திருமுறைகளை பற்றி பாட்டில் ஒன்றும் வராது. ஆனால் அந்த உள்ளே போயிட்டோம்னா நிறைய வருது. இல்லை, இவருடைய பாடல்கள் பாஞ்சாலி சபதை 300 எழுதுகிறார் வாவேசு ஐயர். பெரிய படிப்பாளிங்க. நான் முன்ன சொல்லது போல் பாஞ்சாலி சபத 300 சுகபிரம்மத்தினுடைய பாடல்களையும் மாணிக்கவாசகருடைய திருக்கோவையாரையும் படித்தவர்கள் இதை சுவைத்து படிக்கலாம். ராமலிங்க சுவாமியுடைய பாடல்கள் போல் இருக்கும் எழுதுவார். இப்போ எந்த பரம்பரையில் வந்திருக்கிறார் பாருங்க. ஆனால் அதற்காக அவர் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. பல நாட்கள் சாப்பிடலை, நல்ல துணிமணி கிடையாது, நல்ல உறக்கம் கிடையாது, எங்கேயோ அலைந்தார், யார் வீட்லேயோ இருந்தார். ஆனால் பாடிட்டே இருந்தார். பாட்டு மட்டும் நிற்கவில்லை, அந்த பாட்டு இன்றும் தொடர்கிறது, அது என்றும் தொடரும். வாழ்க பாரதி. Thank you.